வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். இன்றைக்கி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஏதாச்சும் மாற்றம் வருமா, ஸோ தேர்வில் ஏதாச்சும் மாற்றம் வருமா, அட்மிட் கார்டில் ஏதாச்சும் மாற்றம் வருமா, ஸோ எம்எட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், நெட் எக்ஸாம் இதெல்லாமே ஒரே நாளில் நடக்குது, இதில் ஏதாச்சும் மாற்றுவாங்களா அப்படின்ட்டு பிஜிடிஆர்பியில் டிஆர்பி போர்டுக்கு இந்த எல்லாமே கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஏதாச்சும் மாற்றம் வருமா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமோடைய அட்மிட் கார்டு 1, அட்மிட் கார்டு 2 வரத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதவே கவலைப்பட வேண்டாம், சொன்னபடி சொன்ன தேதியில் தான் நடக்கும். ஸோ தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக குழப்பத்தில் இருக்காங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா, மாற்றம் நல்லாயிருக்கும், தேர்தலுக்கு பின்னாடி கூட எக்ஸாம் வைங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எல்லாமே ஆசிரியர் தேர்தல் பணிக்கு போயிருக்காங்க. ஸோ அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் எக்ஸாம்ஸ் எழுத முடியாத சுச்சுவேஷனும் போகுது. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல், ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்காக கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல் எல்லாமே ஒரு சிலருக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நெட் எக்ஸாம், சிஎஸ்ஆர் எக்ஸாம் எல்லாமே ஒரே நாளில் வருது, கிளாஷ் ஆகிட்டுருக்கு, எல்லாமே பிஜிடிஆர்பி கிட்டே முட்டி போராடினாங்கன்னு சொல்லலாம் மக்கள். ஸோ தேர்வர்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மனக்குழப்பத்தோடு போராடினாங்க, ஆனால் டிஆர்பியிலேருந்து சிம்பிளி வேஸ்ட்டு, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன பதில் எல்லாமே எது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இது தான், சொன்ன தேதியில் சொன்ன இடத்துல சொன்ன டைமில் குறிப்பிட்ட டைமில் எக்ஸாம் நடந்தே தீரும், எந்தவித மாற்றமும் கிடையாது. ஸோ இவங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் அந்த எக்ஸாம்ஸ் இதுதான் லைஃபே கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை, இந்த ஆண்டில் அவங்களுக்கு லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க, படிச்சுட்டு உங்களுடைய ரிவிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ்அப்பில் வந்துடுங்க. ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இடியே விழுந்தாலும் தேர்வுகள் நடக்கும் ஸோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் போட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 160-180 மையங்கள் தமிழகத்தில் தேர்வுகளுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மையமாக ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனேயே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதற்குண்டான கட் ஆஃப்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.